வெல்கம் காய்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சர்ஃப்ராஸ்கான ஏன் இந்தியன் டீமில் எடுக்கலை. அதுக்காக பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தினும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சர்ஃப்ராஸ்கான் யாருன்னு பார்க்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா, ரஞ்சி டீமில் மும்பைக்காக விளையாடுற ஒரு இந்தியன் பிளேயர். அவருடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வருஷத்தில் ஓவராலாக மட்டும் 79. அதில் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா, ஒரு வருடம் 100, ஒரு வருடம் 90, ஒரு வருடம் 80 இப்படின்னு சொல்லிட்டு கடந்த 3 வருஷமும் கன்சிஸ்டன்சியாக ஆடிருக்காரு ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில். அப்படி இருந்தும் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் டீமில் சான்ஸ் கிடைக்கல. அதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம பிசிசிஐ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தொலைக்காட்சியிடம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, சர்ஃப்ராஸ் கான் வந்து இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படாததுக்கு அவருடைய கிரிக்கெட் திறன் தான் காரணம். அவர் கிரவுண்டுக்கு உள்ளேயும் வெளியும் பார்த்திங்கன்னா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மேட்ச் அப்போது ரொம்ப அக்ரஷனாகவும் இருக்கார், அதை நாங்கள் கவனிச்சிட்டும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், அவர் கட்டுப்பாட்டோடு நடந்துக்கணும், அப்புறம் அது வந்து சர்ஃப்ராஸ் கானுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல், அவருடைய பாடி ஃபிட்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவருடைய பாடி வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், அவர் தொடர்ச்சியாக ரஞ்சி சீசனில் கன்சிஸ்டன்சியாக விளையாடுற ஒரு பிளேயரை இந்தியன் டீமில் எடுக்காததுக்கு நாங்கள் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்து பிடிஐ செய்தி நிறுவனத்திலும் சொல்லியிருக்காங்க. ஸோ சர்ஃப்ராஸ்கான இந்தியன் டீமில் எடுக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷனை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.